இமேஜினேட்டிவாக கிட்டத்தட்ட 700 ஐட்டம் இருக்குது. நீங்கள் ஒரு கற்பனையில் இந்த மாதிரி எனக்கு ஒரு பொருள் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை என்னால் கொடுக்க முடியும். ஸோ நல்ல கேரண்டியோட குவாலிட்டியோட எங்கிட்ட இருக்க எந்த ஸ்பேருக்கும் எல்லாத்துக்குமே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். ஹேண்ட் டூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 5 ரூபாயிலேருந்து ஹேண்ட் டூல்ஸ். ரெண்டு விஷயம் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டடுன்னு ஒன்று இருக்குது, கார்ட்லெஸ் பேட்டரி ஆப்ரேட்டர் இருக்கு. இதுல வர்ற பேட்டரி நீங்க எங்க வாங்கினா லித்தியம் பேட்டரி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், அதுதான் லைஃப் நல்லா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ட்ரில்லிங் மட்டும் பண்றது, இந்த சிம்பிள் இருந்தா இந்த சிம்பிள் இந்த சுத்தியல் மாதிரி போட்டிருக்கிறதுனா உடைக்கும், அதை வைப்ரேட் பண்ணி அப்படியே ஓட்ட போடும், புரிஞ்சுங்களா? இது வந்து நீங்க உடைக்கிறதுனா மட்டும் கூட நீங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இது வந்து நம்ம போல்ட் நட்ட டூ வீலர் வரைக்கும் கலட்டலாம் கார்ட்லெஸ்ல. இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்க யூஸ் பண்றதுனா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது செடி மரம் கிளைகள்லாம் இருக்கிறது அந்த மாதிரி இதுனா இதை வந்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிட்டு பண்ணுறப்ப இங்கே பாருங்க கொஞ்சம் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நல்லாவே தெரியும். ஸோ இது நீங்கள் பார்த்த பெயிண்ட் ஸ்ப்ரேயர் தான். இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயர் வந்து ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிற கூலியோட மிஷினே வந்து நீங்களே வாங்கிடலாம், தப்பாக பெயிண்ட் அடிக்கவே முடியும். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வந்து. இதை வந்து நான் ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணுறப்போ பாருங்கள் ஒரு லேசர் லைட் வந்து அந்த இடத்துல போய் படுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல பட்ட உடனே கரெக்டுன்னு ஓகேன்னா இது மறுபடியும் நீங்கள் ஒரு ஆன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் அந்த டிஸ்பிளேயில் வருது பாருங்கள், இதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அடி வந்திருக்கிறது. எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈரோட்ல ஸ்வாட் என்டர்பிரைசஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பவர் டூல்ஸ் அண்ட் ஹேண்ட் டூல்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் இந்த பவர் டூல்ஸ் ஹேண்ட் டூல்ஸ் விற்றுருக்காங்க. பவர் டூல்ஸ் எல்லாம் ஹேண்ட் டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபாலேருந்து இருக்குது, பவர் டூல்ஸ் 100 ரூபாலேருந்து இருக்குது. ஸோ பவர் டூல்ஸ் ஹேண்ட் டூல்ஸ் உங்களுக்கு என்ன கண்டிப்பாக தெரியும், உங்களுக்கு இந்த ஸ்பேனர் செட்டு ஸ்கூ ட்ரைவர்லாம் அது ஹேண்ட் டூல்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ட்ரில்லிங் மிஷின்லேருந்து இதெல்லாம் வந்து பவர் டூல்ஸில் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் ரொம்ப கம்மி விலையில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வாங்க டீட்டெயிலாக ஷார்ட்டேக் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ எங்கேயும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், லாஸ்ட் வீடியோ நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இங்கே நிறையா உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயங்கள் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டே டியூன், சேனல் பார்க்குற புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் போட போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், டான் 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 வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே. ஹாய் சார், வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு முன்னாடி வீடியோ போட்டேன் சார், நல்ல ரெஸ்பான்ஸ் சார். ஸோ அடுத்தது இப்போ பவர் டூல்ஸை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சார். இருந்தாலும் உங்ககிட்டேருந்து இந்த விஷயத்த அவங்க கேட்டுக்கிட்டால் தான் கரெக்டான, தெரிஞ்சவங்க பேசினா தான் கரெக்டாக இருக்கும் சார். ஓகே சார், இப்போது நம்ம ஷாப்போட நேம், இந்த கடை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் குணசேகரன். எங்கள் ஷாப்போடு வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு, ஈரோடு டவுனில் வந்து பெருந்துறை ரோட்டில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் வந்து பழையபாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ இது வந்து பழையபாளையம் பஸ் ஸ்டாப், பெருந்துறை ரோடு. நீங்கள் பழையபாளையம் நிறைய பேர் பள்ளிபாளையம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது பெருந்து அதுக்கு தான் கலெக்டர் ஆஃபீஸ் சொல்கிறோம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஈரோட்டிலேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் பழையபாளையம் பஸ் ஸ்டாப்பு. மேபி கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து பெருந்துறை வழியாக வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 5 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்வாட் என்டர்பிரைசஸ். இன்னொன்று, ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரே ஒரு ஷாப், ஒரே ஒரு மேனுஃபேக்சர் அவுட்லெட் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே நமக்கு வந்து வேறு பிரான்ச்சஸோ நம்ம பேரில் வேறு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ஒன் அண்ட் லி ஒன் மட்டும்தான் நம்மளோட இது. நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு 9:00 ஈவினிங் வந்து 8:45 வரைக்கும் இருக்கும், சண்டேவும் ஒர்க்கிங் டே தான். நம்ம வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் இருக்கா சார்? ஹோல்சேல் இருக்குது. அதாவது ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அப்படின்னா என்ன சார், அப்போ விலையா அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மேனுஃபேக்சர் பண்ணி எண்ட் ஆஃப் கஸ்டமர் கொடுக்குறோம். ஓகே, கூடுமான வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து. ஸோ அதனால் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. பவர் டூல்ஸு ஹேண்ட் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் ஒரு மாதிரியான டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணுவீங்க, நாங்கள் அதனால் இமேஜ் எதுனால எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி எங்கள்கிட்ட இன்னாகிரேட்டிவாக கிட்டத்தட்ட 700 ஐட்டம் இருக்குது. நீங்கள் ஒரு கற்பனையில் இந்த மாதிரி எனக்கு ஒரு பொருள் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்கிறத இப்போ இங்கே பார்க்கலாம். ஏன்னா நிறைய பொருள் நம்ம வந்து சில இடத்துலலாம் பார்ப்போம் இது இப்படி தான், ஆனால் எங்கே கிடைக்குன்னு தெரியாமல் நம்ம தடுமாறிட்டு இருப்போம். ஸோ நல்ல கேரண்டியோட குவாலிட்டியோட எங்கிட்ட இருக்க எந்த ஸ்பேருக்கும் எல்லாத்துக்குமே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வெளியில் வாங்கி சார் நான் வாங்கிட்டேன் தெரியாமல் என்னால் அதை யூஸ் பண்ண முடியல, ரிப்பேர் ஆச்சுன்னா கொடுங்க, நான் சர்வீஸ் கூட பண்ணித்தரேன் நான் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? ஓகே சார், இப்போ ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹேண்ட் டூல் அப்படின்னா எவ்வளோ ஒரு வளர்ந்து நம்மகிட்ட இருக்கு? ஹேண்ட் டூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 5 ரூபாயிலேருந்து ஹேண்ட் டூல்ஸ். அதாவது ஹேண்ட் டூல்னா முதல்ல என்னென்ன பவர் டூலில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சசரிஸ் பேர் தான் ஹேண்ட் டூல். ஒரு ஒரு ஆங்கிள் கிரைண்டர் வாங்கினா அதுக்கு பிளேடு 7 ரூபாய்க்கு இருக்குது, 10 ரூபாய்க்கு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. டிபெண்ட் ஆன் பொருள் மேலே வந்து நமக்கு வந்து இருக்கிறது.
ஸோ இப்போ பவர் டூல் அப்படின்னா எவ்வளோ ரோல் நமக்கு எடுத்து பவர் டூல்ஸ் பவர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆர்மச்சூர் வச்ச வர்றது தான் பவர் டூல்ஸ். நீங்கள் அது மூலம் ஆர்மச்சூர் மோட்டரே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக போனோம்னா ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கும். நமக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் இல்லை வந்து சும்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் கிடைக்கும், 60 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்குன்னா அது ஆர்மச்சூருங்கிறது மோட்டர் இருந்தால் மட்டும்தான் வரும். ஒரு ஸ்டிப்போ வேறு ஏதோ ஒரு ராடுன்னா நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சிலேருந்து கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 60,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே சார், இப்போது நம்ம டேரெக்டாக அந்த பொருளை எப்படி இருக்குது, ஆனால் நான் கேள்விப்பட்டதுக்கு எல்லாமே பேட்டரி தான், எதுவுமே எலக்ட்ரிக்கல் கிடையாது அப்படின்னு அப்படிங்களா சார் இது எல்லாமே? இல்லை அப்படி இல்லைங்க, ரெண்டு விஷயம் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டடுன்னு ஒன்று இருக்குது, கார்ட்லெஸ் பேட்டரி ஆப்ரேட்டட்னு இருக்குது. இதில் வர்ற பேட்டரி நீங்கள் எங்கே வாங்கினா லித்தியம் பேட்டரி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், அதுதான் லைஃப் நல்லாயிருக்கும். நம்மகிட்ட வந்து கார்ட்லெஸ் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருக்குது. வெரைட்டி வைஸ் என்னென்னலாம் முதல்ல கார்ட்லெஸ்ல இருக்குன்றதை காட்டுறேன், எலக்ட்ரிக்கல் இருக்குங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுங்கிறது முதக்கொண்டு இப்போ டெமோ காட்டுவார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில பொருட்கள். ஏன்னா நிறைய வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு என்னால் உங்கள் டைமை என்னால் அதிகமாக எடுத்துக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு 7-8 வெரைட்டி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி இன்னும் என்னென்னலாம் நான் எலக்ட்ரிக்கல் இருக்குன்னு அது எல்லாமே கார்ட்லெஸில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா, இப்போ ரவுண்டு பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கிரைண்டர், ஏஜின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் கிரைண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் மிஷினாவோ வேறு எதுக்காகவோ யூஸ் பண்ணுறது, ஆங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பவர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3 கேட்டகரியாக பொறிக்கிறோம். சார் நான் வீடு வச்சிருக்கிறேன், நான் ஒன்று போய் தேட முடியாது, நானே சில விஷயங்களை யூஸ் பண்ணிக்கோன்னா நீங்கள் என்றைக்கா ஒரு நாள் யூஸ் பண்ணுறாலும் ஒரு கம்மியான விலையில் வாங்கினாவே போதும். ஒரு சிலர் வந்து ப்ரொஃபஷனலாக வேலைக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி ரொம்ப நேரம் ஒரு நாளைக்கு நான் அதிகமான நேரம் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 3 ரேட்டாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆங்கிள் கிரைண்டரில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியோடு வரும், பேட்டரி வந்து சீல்டில் இருக்குது, ஸோ அதனால் நம்ம ஆன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடலாம். இதுக்கு வந்து பிளேடு வந்து இதில் ஒரு பிளேடு வந்து அக்சசரிஸ் வந்து ஃப்ரீயாக வந்துடும், பேட்டரிக்கு உண்டான சார்ஜரும் வந்துடும், அதில் உண்டான யூசர் மேனுவல் வந்துடும். ரோட்டரி ஹேமருங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ட்ரில்லரில் நம்ம சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போடுறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம், உடைக்கும் ஓட்டை போடும் ரெண்டுமே செய்யும். ஸோ வந்து டெமாலிசேஷன் பண்ணுறோம்ல இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ட்ரில்லிங் மட்டும் பண்ணுறது. இந்த சிம்பிள் இருந்தா இந்த சிம்பிள் இந்த சுத்தியல் மாதிரி போட்டிருக்கிறதுனா உடைக்கும், அதை வைப்ரேட் பண்ணி அப்படியே ஓட்டை போடும். புரிஞ்சுங்களா, இது வந்து நீங்கள் உடைக்கிறதுனா மட்டும் கூட நீங்கள் வந்து அது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 3 ஆப்ஷனோட வரக்கூடியது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டரி ஹேமரில் இருக்கிறது. இந்த ரோட்டரி ஹேமரில் என்னென்னா நம்ம ட்ரில்லரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்டில் போடுவோம், ஸ்டீலில் போடுவோம், சாதாரணமாக செவத்தில் வந்து வால் செவத்தில் போடுவோம். பட் ரோட்டரி ஹேமருங்கிறது அந்த உடைக்கிற ஆப்ஷனோடு வர்றதுனால நீங்கள் காங்கிரீட் பில்லரில் கூட நீங்கள் வந்து ஹோல் போடுறதுனால வந்து ஹோல் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி வந்துடும், அதுக்குண்டான சார்ஜர் வந்துடும். ஸோ பாருங்கள் கிட்டத்தட்ட இவ்வளோ பெயிட்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து வந்துடும். உங்களுக்கு அதில் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான கிரீஸ் கூட வந்து வந்துடுது உங்களுக்கு. இது இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின், இது வந்து ட்ரில்லிங்கில் உங்களுக்கு என்னென்ன கார்ட்லெஸ் ட்ரில்லிங் எதுக்கு அப்படின்னா இது வந்து சின்னதாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா உட்டுலேயும் ஸ்டீல்லையும் வந்து நீங்கள் வந்து ஓட்டை போடுற அளவுக்கு வந்து இதில் வந்து இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கார்ட்லெஸில் எதுலேயுமே இந்த மாதிரி அக்சசரி ஃப்ரீ வராதுங்க, எங்ககிட்டயே இல்லை, இப்போ தான் புது மாடலில் வந்திருக்கிறது. ஸோ இந்த அக்சசரிஸோட எப்போவுமே கார்ட்லெஸ் வாங்கினா கார்ட்லெஸ் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. இந்த அக்சசரிஸ் மட்டுமே ஒரு 700-800 ரூபாய்க்கு நம்ம தனியாக எடுத்தால் விற்கலாம், பட் இது அது கூடையே தான் வருது. இதுக்கும் 2 பேட்டரியோடு வந்து வந்துடுது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த போல்ட்டு நட்டெல்லாம் கழட்டுற 2-வீலருக்கு வரைக்கும் இதில் வந்து கழட்டிக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ நீங்கள் வந்து ஒரு பைக் மெக்கானிக் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேட்டரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். இதை லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னம்னா ஓகேங்களா, இது வந்து நம்ம போல்ட்டு நட்டை 2-வீலர் வரைக்கும் கழட்டலாம் கார்ட்லெஸில். பட் எலக்ட்ரிக்கல் ரிஞ்ச் போயிட்டோம் அப்படின்னம்னா அந்த எலக்ட்ரிக்கல் ரிஞ்சில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வண்டிகள்லாம் கழட்டுற அளவுக்கு வந்து இருக்கும் வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஞ்ச்லேயே வர்றது. இது வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு யூனிக் மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸான்னு சொல்லுவோம். செயின்ஸா மீன்ஸ் என்னென்னா நம்ம செடி கிளை மரமெல்லாம் வெட்டுறோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபியோலில் தான் இருக்குது. அதாவது நமக்கு கேசோலின் பெட்ரோலில் போடுற மாதிரி தான் இருக்குது, கரண்ட்டில் போடுற மாதிரி இருக்குது. நம்ம வந்து கார்ட்லெஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இதை யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயின்ஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது செடி மரம் கிளைகள்லாம் அறுக்கிறது அந்த மாதிரி இதுனா இதை வந்து நீங்கள் வந்து
இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லித்தியம் பேட்டரி, ரெண்டு பேட்டரி ஹெவியான பேட்டரியாக வந்து 21 வோல்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு. நம்ம சாதாரணமாக போடுற ட்ரில்லிங் மிஷின் பார்த்தோம், ரிஞ்ச் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப வந்து ஒரு விசேஷமான ஒரு மிஷின். இது என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து இந்த டைல் ஒட்டுறாங்க, டைல்ஸ்லாம் ஒட்டுறாங்களே, அவங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். சித்தால் வேலை அந்த மாதிரி ஒர்க், மேசன் வேலை செய்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுறது. டைல்ஸை ஒட்டிட்டு நம்ம என்ன மேலே வந்து சாக்கு போட்டு சுற்றியில் கட்டையில் அடிப்போம். ஏன்னா அந்த பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இருந்துச்சுன்னா தட்டின ஒரு மாதிரி சவுண்டு வரும், அந்த டைலில் உள்ள ஏர்லாம் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பேட்டரியில் தான் போட்டிருக்கோம் பாருங்கள், இது வந்து பேட்டரியில் தான் போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஸ்பீடு 0, 1, 2, 3 அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த இடத்த ஆன் பண்ணோம்னா ஒரு சவுண்டு வருது பாருங்கள். இது ஒரு வைப்ரேட் ஆகிறது தெரியுது இல்லைங்களா, இங்கே பாருங்கள் வைப்ரேட் ஆகுது பாருங்கள், ஓகேங்களா. இதை நம்ம ஸ்பீடப் அப்போ நம்ம இதை சாதாரணமாக ஒரு டைலில் வந்து நீங்கள் வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு பண்ணுறப்ப இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நல்லாவே தெரியும். இப்போ பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடியும், அதில் உள்ள ஏர்லாம் வந்து எடுத்துரும். இது வந்து வேலை மோஸ்ட் ப்ராப்ளி என்னென்னா அதிகமாக லேபரெல்லாம் செலவெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே கோட்லெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே பார்த்தா ட்ரில்லிங்கில் இருக்கக்கூடிய இது ஒரு பிராண்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு, இது ஒரு பிராண்டில் இருக்கிறது உங்களுக்கு. ஸோ ஓகே ஓகே வோஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் ஒரு 7-8 வெரைட்டி பார்த்தோம். நான் சொல்கிறது என்னென்னா அப்ராக்சிமேட்லி நான் 3 விலையில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி சொல்கிறோம் அப்படின்ற பட்சம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4,150 ரூபாயில் இருந்து ஒரு 6,000-7,000 வரைக்கும் டிபெண்டாக நீங்கள் வந்து என்ன மாதிரி அந்த பேட்டரியில் வாங்குறீங்க, என்ன மாதிரி இதில் வாங்குறதுல தான் இருக்கக்கூடியது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3,900 ரூபாயில் இருந்து ஒரு 5,500-5,600 வரைக்குமே 2-3 ஐட்டத்தில் வந்து இருக்கிறது நமக்கு இருக்குது. இது இந்த ஹேமரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,050 ரூபாயிலிருந்து ஒரு 7,800-8,300 மூணு ரேட்டில் வந்து இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,900 ரூபாயிலேருந்து 3,300 ரூபாய் வரைக்கும் இருக்குது. நான் சொல்கிறது திரும்ப சொல்கிறேன், மூணு விலைங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. லோ குவாலிட்டிக்கு பிராண்டுக்குன்னு ஒரு விலை இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் என்ன விலையில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த விலையை வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாயிலேருந்து 2,800 ரூபா மூணு ப்ரைஸில் வந்து இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து கார்ட்லெஸ் பார்த்துருக்குறோம், மற்றதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஏன்னா கேட்டகிரின்னு சொல்கிறேன் பாருங்கள், நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா எலக்ட்ரீஷியனுக்கு தேவையான எல்லா பவர் டூல்ஸும் நம்மகிட்ட இருக்கிறது, ப்ளம்பருக்கு தேவையான எல்லா பவர் டூல்ஸும் நம்மகிட்ட இருக்கிறது உங்களுக்கு வந்து, கார்பன்டருக்கு தேவையானது அதாவது நம்ம முந்தி மாதிரி இலப்புலியிலலாம் வச்சு இலைக்கணுன்றதில் உங்களுக்கு தேக்கு மரத்தில் டிசைன் போடுறதுல இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான மிஷினும் இருக்கிறது. நான் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டேன். வெல்டருக்கு தேவையானது எல்லாமே இருக்கிறது. ஸோ எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர், கார்பன், வெல்டர், முக்கியமாக பெயிண்டருக்கு தேவையான எல்லா பெயிண்டிங் மிஷினும் நம்மகிட்ட வந்து மேபி இந்த எல்லா கேட்டகரியிலுமே எல்லாருமே வந்துடுவாங்க. இந்த தேவையான ப்ளம்பர் பார்க்க முடியல, எலக்ட்ரீஷியன் பார்க்க முடியல, பெயிண்டர் பார்க்க முடியலாம், எண்ட் ஆஃப் யூஸருக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களும் நம்மகிட்ட எல்லாமே இருக்கிறது. இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போ மேலே அந்த ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷின், இரும்பெல்லாம் நம்ம வந்து கட் பண்ண கம்பி ராடெல்லாம் கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14-inch பிளேட்லேருந்து போடுறதுலேருந்து 2-3 ஐட்டத்தில் இருக்கிறது அந்த மாதிரி கட்டிங் மிஷின் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னா ரூட்ரு மிஷின், நான் சொன்னேன் இல்லைங்களா கார்பன்டருக்கு தேவையானது அந்த ரூட்ரு மிஷின் வந்து என்னென்னா தேக்கு மரத்தெல்லாம் டிசைன் போடுற ரூட்ரு பிட்டு எல்லாமே இருக்கக்கூடியது ரூட்ரு மிஷினு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் மிஷின். வெல்டிங் மிஷினில் நம்மக்கிட்ட சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன கஸ்டமர் யூஸ் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக் வெல்டு, டிக் வெல்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வெல்டிங் மிஷினில் இருக்குது. அண்ட் தென் ஃபோர்த் வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் செயின்ஸா. இப்போ நான் வந்து கார்ட்லெஸ் செயின்ஸாக காட்டின மாதிரி அது வந்து எலக்ட்ரிக் செயின்ஸா. அந்த எலக்ட்ரிக் செயின்ஸாக்கு பக்கத்துலேயே இருக்கிறது பாருங்கள் ஃபியோலில் பெட்ரோலில் போடக்கூடியது வந்து அந்த மாதிரியும் இருக்கிறது. கேசோலைனில் போடுறதும் இருக்குது, எலக்ட்ரிக்கல்லையும் போடுறது வந்து நம்மளது இருக்கிறது. அடுத்து அந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி 118 இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பாலிஷர். இந்த எலக்ட்ரிக்கல் பாலிஷர் யாருன்னா இந்த கார்லாம் டிங்கரிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்க, காருக்கெல்லாம் பாலிஷ் போடுறாங்கன்னா அவங்களுக்கு உண்டான மிஷினு, அதுக்குண்டான எல்லா அக்சசரிஸுமே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் பவர் டூல்ஸ்ன்னு சொல்லி இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக அது ஒன்று நம்ம வந்து எப்படி ஒரு வேக்யூம் கிளீனர் பெருக்கிறதுக்கு மாற அந்த மாதிரி வச்சுருமோ இது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கலட்டுறது போடுறது நீங்களே ஸ்க்ரூ பண்ணுறது எல்லாத்துக்குமே அது வித்து டூல் கிட்டோடையே வந்துடும், எல்லாமே அதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் பார்த்த பெயிண்ட் ஸ்ப்ரேயர் தான். இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயர் வந்து ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிற கூலியோட மிஷினே வந்து நீங்களே வாங்கிடலாம், தப்பாக பெயிண்ட் அடிக்கவே முடியாது. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் இதில் வந்து சுண்ணாம்பியை பட்டி மாவெல்லாம் போட்டு அடிக்க முடியாது. ஒன்று வாட்டர் பேஸு, எனாமல் பேஸு, ஆயில் பேஸ் பெயிண்ட் இருக்கிறத நீங்கள் வந்து அதில் வந்து அடிச்சுக்கலாம். அது எல்லாமே நம்ம உங்களுக்கு வந்து டெமோ பண்ணி வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்.
இது என்னன்னா, இது நீங்கள் எந்த இடத்துல இருந்து ஆன் பண்ணிட்டு போ, நான் ஆன் பண்ணுறேன் ஓகேங்களா, ஆன் பண்ணோன்னே இந்த லைட்லேருந்து ஒரு லேசர் லைட்டு போய் எந்த இடத்த டச் பண்ணுதோ அந்த இடத்த மீட்டராகவோ ஃபீட்டாவோ இல்லை வந்து எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனே காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள், நான் இப்போ இங்கே இருக்கிறேன், இந்த இடத்துல டச் பண்ணி காட்ட போகிறேன், இந்த இடத்த அடிக்கிறோம் நம்ம ஓகேங்களா. இப்போ நான் இங்கே வச்சுட்டு இப்போ இதை வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணுறப்போ பாருங்கள், ஒரு லேசர் லைட் வந்து அந்த இடத்துல போய் படுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல பட்ட உடனே கரெக்டுன்னு ஓகேன்னா இது மறுபடியும் நீங்கள் ஒரு ஆன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் அந்த டிஸ்பிளேயில் வருது பாருங்கள். இதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடி வந்திருக்கிறது, 8 அடி வருது இந்த இடத்துலேருந்து, 8 அடி புள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 802 அப்படிங்கிறது இது ஃபீட்டில் வரும், மீட்டரில் வரும். எப்படி வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் இருக்குது. இன்னம்னா நம்மளுடைய அந்த சார்ஜரில் போட்டு, காரோட சார்ஜரில் போட்டே நீங்கள் வந்து இதை வந்து சார்ஜர் அடிச்சுக்கலாம், உங்களுக்கு ஏர் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் 3 ஐட்டம் இருக்குது, சின்ன வண்டி பெரிய வண்டி பிடிக்கிற அளவுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-80 வரைக்கும் பிடிக்கலாம். பெரிய வண்டி பிடிக்கிறது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து தனியாக வந்துடும், வந்து அதுவும் நம்மக்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், அப்படி கீழே உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட 4 பிராண்ட் இருக்குது. இது வந்து வெல்டிங் கிளாஸில் உள்ளது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய வந்து கஸ்டமர் கட்டிங் பிளேயர்னு தான் சொல்கிறோம். இந்த கட்டிங் பிளேயரில் மட்டும் கிட்டத்தட்ட 10-18 வெரைட்டி இருக்குதுங்க. ஏன்னா அது ஒரு சிலர் அந்தந்த மாதிரி மாடல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம வந்து வச்சுருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமாக உங்களுடைய பைப்பில் போட்டு இந்த இடத்துல ஹோஸ் பைப்பை சொருவிட்டு பைப்பில் இங்கேருந்து 10 அடி தூரம் போகும், வாசல் தெளிக்கிறது இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஃப்ளாட்டு, வெர்டிக்கல், ஷவர், இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா. ஃபேனை ரொட்டேட் ஆகிட்டே அடிக்கும், அந்த மாதிரி அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதை போட்டிங்க அப்படின்னா இதில் இருக்குது பார்த்திங்களா. இதை வச்சு நம்ம அடிக்கிறது வந்து செடிக்கு இதெல்லாம் தண்ணி மருந்து அடிக்கிறதுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது ரொம்ப நம்ம வந்து ஒரு மேலெல்லாம் ரொம்ப ரூஃபில் போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்த கழட்டினீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்து இதுக்கு உண்டான பிட் எல்லாமே வந்துடும். இதை இதில் போட்டுட்டு இதை லாக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நேராகவும் யூஸ் பண்ணலாம் இப்படி திருப்பலாம், இல்லைன்னு இதை அமுத்தி பிடிச்சி பண்ணிங்கன்னா பண்ணலாம். இதை நீங்கள் இப்படி திருப்பிட்டீங்கன்னா இந்த பக்கம் ரொட்டேட் ஆகும், அதை இப்படி திருப்பிட்டீங்கன்னா இந்த பக்கம் ரொட்டேட் ஆகும் ஓகேங்களா. இது எப்படி வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே பாருங்கள் சுத்தியில், அதே மாதிரி தான் சுத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக இந்த சுத்தியெல்லாம் நல்லா உங்களுக்கு வந்து ஸ்டீலில் இருக்க சுத்தியோட ஹெவியானதாக இருக்கும். முக்கியமாக இங்கே பாருங்கள், இது ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். இது எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துலையோ வேறு இடத்துலையோ எதோ இடத்துல திருப்ப முடியலன்னு வச்சுங்களேன், இங்கே இருக்குது பார்த்திங்களா. இதை நீங்கள் இந்த இடத்துல மட்டும் அந்த இடத்துல கார்னரில் மட்டும் விட்டு திருப்பினீங்கன்னா நட்டு கலட்டுறது. ப்ளம்பிங் ஒர்க்குக்காக இதை வந்து இந்த மாதிரி இது மாதிரி போடலாம். அதே மாதிரி இதுக்குள்ளே உள்ளே விட்டுக்கிட்டு இந்த மாதிரி கை போகாத இடத்துல இப்படி மட்டும் திருப்புறது அப்படின்னு இந்த மாதிரி கலட்டுறது. ஸோ இந்த மாதிரி இது வேணுங்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புனா தான் உங்களுக்கு பார்க்க முடியும். ஆப்போசிட் சைடில் அப்படியே உங்களுக்கு வந்து ஹேண்ட் டூல்ஸ் தான். ஹேண்ட் டூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம சொல்லணும்னா நேரமே பத்தாது. பாருங்கள், நான் ஒரு சில வெரைட்டியை மட்டும் முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிறது பாருங்கள். இது நம்ம சாதாரணமாக வந்து செவருக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கிறப்போ பார்டர் கட்டுவோம், ஒரு நூலை வச்சு அந்த நூலில் வந்து ஒரு நீல கலரில் ஒரு பவுடர் வாங்கிட்டு வந்து போட்டு அடிப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்டர் கட்டுறதுக்கு இதுலேயே த்ரெட்டோடு வந்துடும் ஓகேங்களா. அந்த இதெல்லாம் வந்துடும். இதை வச்சு நீங்கள் அந்த மாதிரி பார்டர் கட்டுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிட் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரிவிட்டோடு இருக்கிறது வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியது இருக்குது. செயின்ஸாவுக்கு தேவையான தனியான வந்து அந்த செயின், இதெல்லாம் வந்து செயின்ஸாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த செயின் இருக்கிறது. உங்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ரோட பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பிட்டு இருக்குதுங்க, அந்த பிட்டு வேணாலும் தனியாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. பாருங்கள், ஸ்க்ரோலிங்கில் ஓடுற நம்பருக்கு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, தேவை இருக்குன்னா எனக்கு ஒரு இமேஜ் அனுப்புங்க, நான் புரிஞ்சுக்குவேன். நான் உங்களுக்கு ரேட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டாக தான் இருக்கிறோம். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது எல்லாமே நம்மகிட்ட இருக்குதுங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பாருங்கள், முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பர் இது பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ரில்லிங் மிஷினில் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் கட்டருன்னு சொல்லுவாங்க. இந்த காங்கிரீட் கட்டர் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணால் போதும். இந்த மாதிரி இப்படி வச்சு தள்ளிக்கிட்டே நம்ம வந்து வெட்டிட்டு போகலாம். பிடிச்சோம்னா தள்ளிட்டு வெட்டி போகலாம். இது வந்து நம்ம காங்கிரீட் ஸ்லாபு போடுற மூலியம் காங்கிரீட் ஸ்லாபை கட் பண்ணுறது. ஸோ வேறு ஏதாவது காங்கிரீட் பில்லரில் மட்டும், அதாவது காங்கிரீட் கட் பண்ணுறதுனா உள்ளுக்குள்ளே கம்பி இருக்குதுன்னு அர்த்தங்க, அந்த கம்பியோடு சேர்த்து கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஜாக்கிங்க, 3 டன்னில் இருக்கக்கூடிய ஜாக்கி, அந்த பெட்டோடு வரக்கூடிய அளவுக்கு ஜாக்கி. அதே ஜாக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சின்னதாக வேணுனாலும் இந்த மாதிரி ஜாக்கியும் 2 டன் 3 டன்னில் வந்து இந்த மாதிரி ஜாக்கியும் வந்து இருக்குது நம்மக்கிட்ட வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்யூம் கிளீனர். வேக்யூம் கிளீனரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 லிட்டர் வேக்யூம் கிளீனர் இருக்கிறது உங்களுக்கு வந்து. கிரீஸ் கன் இருக்குது ஓகேங்களா, கிரீஸ் கன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோர் ட்ரில்லிங் மிஷின். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் பில்லரில் இந்த ஏசிலாம் செவுத்தில் வந்து ரவுண்டாக ஹோல் பண்ணுறாங்க இல்லைங்களா,
கோர் ட்ரில்லிங் மிஷின். இது வந்து 7 இன்ச்சு 9 இன்ச்சு அந்த மாதிரி எது எவ்வளோ பெரிய பிட்டு வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து செவுத்தில் இந்த இடத்துலாம் வந்து இந்த இடத்த தான் வந்து செவுத்தில் ஹோல் மாட்டிட்டு போட்டோங்கன்னா தான் இதில் பிட்டை மாட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து கோர் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கோர் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும், அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா வேக்கம் கிளீனர் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து ஓகேங்களா, இது இது பாருங்கள். ஸோ இது வந்து ப்ரஷ் கட்டர். இந்த ப்ரஷ் கட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டரில் போடுற மாதிரியும் இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ட்ராலியில் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. இது கூட நிறைய அக்சசரிஸ், களை எடுக்கிறது, மரத்துக்கு சுற்றி மண் வெட்டுறது, அந்த மாதிரி அக்சசரிஸ் வேணுனாலும் அந்த அக்சசரிஸ் வந்து தனியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த பவர் டூல்ஸில் தேவை அப்படிங்கிற பட்சமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கால் பண்ணுங்கள். உங்கள்ட்ட என்ன இமேஜ், என்ன A2Z என்ன வேணா, ஆனால் அந்த மாதிரி பார்த்தேன், இது வேறு எங்கேயும் இருந்துச்சுன்னா கூட என்னால் அது வந்து, ஏன்னா நாங்கள் ரெண்டு விதத்தில் பண்ணுறோம். ஒன்று டைரெக்ட் இம்போர்ட் பண்ணுறோம், இப்போ எல்லா கம்பெனிகளோட ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா டீலர்ஸ் எடுத்து வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். எதுனாலும் நமக்கு வந்து கூப்பிடுங்க. உங்களுக்கு வந்து